சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நீதி நிர்வாகம் பற்றிய மானிய கோரிக்கை எண் 3 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1394 கோடியே 2,65,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 24 சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 24 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 444 கோடியே 1,379,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 1,69,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை 33 சட்டத்துறை, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 33 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 88 கோடியே 60,24,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 40,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானங்களும் பேரவை முன் விவாதத்துக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதி நிர்வாகம், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதிவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மற்றும் சட்டத்துறை ஆகியன பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினருடைய மேஜைகளில் உள்ள சிறு கணனியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டுமென பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று முற்பகல் 3 மானிய கோரிக்கைகள் விவாதத்துக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் 3 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்த்தே பேசலாம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ஒரு 3 கோரிக்கை என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தது. முதல் கோரிக்கை நமது பொதுப்பணித்துறை அமைச்சரிடம். பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே கடைசி நடந்த கூட்டத்தொடரிலே நீங்கள் உங்களிடம் கோரிக்கை வைத்தேன். கிட்டத்தட்ட நமது எதிர்கட்சி தலைவர் அன்றைய தினம் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கன்னியாகுமரி என்றாலே அது ஒரு டூரிஸ்ட் சென்டர். அங்கே தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கார்கள். இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய போட் நிலைமை 3. ஆனால் 2019 நமது முதலமைச்சர் அவர்கள் 2 போட்டை ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கி மூலமாக, சுற்றுலாத்துறை மூலமாக வாங்கி ஒவ்வொரு போட்டினுடைய விலை 4 கோடி 4 கோடி, ஆக 8 கோடி ரூபாயிலே போட்டை வாங்கி அந்த போட்டு இப்பொழுது தற்சமயம் பூம்புகார் ஷிப்பிங் கார்ப்பரேஷனும் ஒப்படைப்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. தாங்கள் என்னிடம் பேசும் பொழுது கூட இதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த போட் இயக்கப்படும் என்று சொன்னீர்கள். ஆனால் இதுவரையிலும் அந்த போட் இயங்கவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நம்முடைய மாண்புமிகு தளவாய் சுந்தரம் அவர்கள் கன்னியாகுமரி 2 போட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ஓடவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். அது ஏற்கனவே டூரிஸ்டன் சார்பாக தான் வாங்கப்பட்டது. இன்னும் அது வந்து பூம்புகார் கார்பரேஷன் ஒப்படைக்கப்படவில்லை. ஒப்படைத்த உடனே அந்த 2 போட்டும் இயக்கப்படும். கன்னியாகுமரிக்கு மாவட்டத்துக்கு வருகை பெறும் பொழுது அவர் வெள்ளப்பெருக்கை பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்களில் குளங்கள் உடைந்திருந்தது. அமைச்சர் இல்லை இருந்தாலும் அந்த உடைந்த குளங்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நான் மெத்த பணியுடன் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். மாண்புமிகு நமது வீட்டுவசதி அமைச்சர் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுகிறேன். கிட்டத்தட்ட 5,000 அப்ளிகேஷன் ஃபார்ம் பெண்டிங்காக இருக்கிறது. மாண்புமிகு வீட்டுவசதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மாதிரி கோப்பு நிலுவையில் இல்லை. 2019 புதிதாக பல மாற்றங்களை செய்து கம்பைன்ட் ரூல்ஸ் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது செய்யப்படுகிறது. ரெகுலரைசேஷனுக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருகிறது. அதுவும் கூட ஒரு எல்லைக்குள்ளே தான் அதை செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அதை முழுமையாக நீங்கள் கொடுத்தால் உடனடியாக அதை பற்றி ஆய்வு செய்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை பற்றி சொல்லலாம். நீங்கள் அதை எழுதி கொடுத்தால் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்யலாம் என்பதை உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். வழக்கறிஞருடைய நலன் கருதி அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார்கள். மொத்தத்திலே 5 கோடியே
92 லட்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த வழக்கறிஞர் கொரோனா காலத்தில் இருந்த வழக்கறிஞர்களுக்கான அந்த அந்த குடும்ப நல நிதி என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. பார் கவுன்சிலுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எடுத்து அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். என இன்றைக்கு 8 கோடியை 10 கோடியாக உயர்த்தியிருக்கிறோம். அதே போல் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி தந்திருக்கிறோம். இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழக்கறிஞர்களுடைய நலனுக்காக எடுத்த நடவடிக்கைகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜஸ்தான் மாநிலத்திலே இப்பொழுது அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் கொண்டாந்திருக்கிறது. இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக சட்டத்துறை அமைச்சரிடம் குறிப்பாக உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். 2022 பக்கம் 50 கச்சத்தீவை மீட்போம் என்று இருக்கிறது. இப்பொழுது 23 பக்கம் 41 கச்சத்தீவை மீட்போம் என்று இருக்கிறது. தனிநபர் வழக்கு செய்வதாகவும் இருக்கிறது. ஆர்டிக்கல் 162 பிரகாரம் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் தன்னுக்கு உள்ள பவரை யூஸ் பண்ணி கவர்னரிடம் கோப்புகள் பெண்டிங்காக இருந்தாலும் மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், பல்வேறு பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. சட்டப்படியாக அமைக்கப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்விக் குழுவிற்கு அகாடமிக் கவுன்சில் 2 சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்குமாறு கோரிக்கை வரப்பெற்றுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழக கல்விக் குழுமத்திற்கு அகாடமிக் கவுன்சில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மேலும் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து 3 ஆண்டு காலம் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் வேட்பாளர்கள் தங்களின் வேட்பு தாளினை 17/4/2023 பிற்பகல் 3 மணிக்குள் பேரவை செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். வேட்புத்தாள் வேண்டுவோர் பேரவை செயலாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். வேட்புத்தாள்கள் 18/4/2023 பிற்பகல் 3 மணிக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விலக்கிக் கொள்ள விரும்பும் வேட்பாளர்கள் 19/4/2023 பிற்பகல் 3 மணிக்குள் தங்களது வேட்புத்தாள்களை திரும்ப பெறலாம். தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பேரவை உறுப்பினர் பதவியை இழக்க நேரிட்டால் அந்நாளோடு அவ் அமைப்பில் அவர் வகித்து வரும் உறுப்பினர் பதவியும் முடிவடையும். செல்லத்தக்க வேட்புத்தாள்களின் எண்ணிக்கை நிரப்பப்பட வேண்டிய இடங்களின் எண்ணிக்கைக்கு மேற்படுமாயின் இந்த அமைப்புக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடைபெறும். தேர்தல் நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும். 2023-2024 மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 3, நீதி நிர்வாகம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதி நிர்வாகம் பற்றிய மானிய கோரிக்கை 3 கீழ் வருவாய் கணக்கில் ₹1,394,20,65,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை 24 சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை பற்றிய மானிய கோரிக்கை 24 கீழ் வருவாய் கணக்கில் ₹444,13,79,000 மற்றும் மூலதன கணக்கில் ₹1,69,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை 33 சட்டத்துறை, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டத்துறை பற்றிய மானிய கோரிக்கை 33 கீழ் வருவாய் கணக்கில் ₹88,60,24,000 மற்றும் கடன் கணக்கில் ₹40,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானங்களும் பேரவை முன் விவாதத்துக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதி நிர்வாகம், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை மதிவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மற்றும் சட்டத்துறை ஆகியன பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினருடைய மேஜைகளில் உள்ள சிறு கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர்
என்னுடைய பதில் உரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.